நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. வாழ்க்கை என்பது அனைத்து வகையான ஏற்றத்தாழ்வுகளை உள்ளடக்கியது. வாழ்வில் எப்போதும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்திருப்பது கிடையாது. இந்த உண்மையை அனைவரும் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஒவ்வொருவரும் தங்களது வாழ்வில் பல்வேறு விதமான இன்னல்களை அனுபவித்திருப்பர். பிரச்சனைகள் அனைவருக்கும் ஒரே விதமாக ஏற்படுவது கிடையாதல்லவா? குடும்பம், நண்பர்கள், வேலை என ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் பிரச்சனையானது ஏற்படுகிறது. வாழ்வில் வெற்றி பெற சிவபெருமான் பார்வதி தேவியிடம் கூறிய ரகசியங்களை தெரிஞ்சுக்கணுமா? இதை கேளுங்க. வாழ்க்கை என்பது அனைத்து வகையான ஏற்றத்தாழ்வுகளை உள்ளடக்கியது. வாழ்வில் எப்போதும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்திருப்பது கிடையாது. இந்த உண்மையை அனைவரும் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஒவ்வொருவரும் தங்களது வாழ்வில் பல்வேறு விதமான இன்னல்களை அனுபவித்திருப்பர். பிரச்சனைகள் அனைவருக்கும் ஒரே விதமாக ஏற்படுவது கிடையாதல்லவா? குடும்பம், நண்பர்கள், வேலை என ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் பிரச்சனையானது ஏற்படுகிறது. பிரச்சனையே சந்திக்காத மனிதனும் கிடையாது, பிரச்சனையை மட்டுமே சந்தித்து கொண்டிருக்கும் மனிதனும் கிடையாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. சரி, வாழ்வில் ஏதோ ஒரு பிரச்சனை குறுக்கிடுகிறது. இப்போது என்ன செய்யலாம்? பிரச்சனையைக் கண்டு பயந்து ஒதுங்கிவிடலாமா? இது சரியான முடிவா? இல்லை, வாழ்வில் குறுக்கிடும் ஒவ்வொரு பிரச்சனையையும் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். பிரச்சனையைக் கண்டு பயந்து ஓடுவது சரியான முடிவாக இருக்காது. பிரச்சனையை எதிர்கொண்டால் மட்டுமே அதனை கடந்து செல்ல முடியும். எம்பெருமானே இதை பற்றி விரிவாக கூறியுள்ளார். ஆம், வாழ்க்கை லட்சியத்தில் நாம் வெற்றி பெற உதவக்கூடிய சில ரகசியங்களை சிவபெருமானே எடுத்துரைத்துள்ளார். பார்வதி தேவியுடன் சிவபெருமான் ஒரு ஆழ்ந்த உரையாடலை மேற்கொண்டிருந்தார். அப்போது பார்வதி தேவிக்கு வெற்றிக்கான ரகசியங்களாக சிவபெருமான் கூறியவற்றைத்தான் நாம் இப்போது பார்க்கப் போகிறோம். அனைவருக்கும் உதவக்கூடிய சில ரகசியங்களை இப்போது நாமும் தெரிந்து கொள்வோம். நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் விடாமுயற்சியும் உறுதிப்பாடும் இருந்தாலே போதும், அவற்றை சிறப்பாக செய்து முடித்து விடலாம். நீங்கள் மேற்கொள்ளும் எந்த ஒரு முயற்சியும் நல்ல முறையில் நடந்தேற வேண்டுமென்றால் மனதில் நிலையான உறுதி இருக்க வேண்டியது அவசியம். மன உறுதி ஒன்றை தவிர வேறு ஒன்றும் தேவையில்லை. பெரும்பாலானோர் சமூகத்திற்காகவும் சுற்றத்திற்காகவும் வாழ்கின்றனர். நாம் தான் இந்த சமூகம், சமூகம்தான் நாம். சுற்றியிருப்போர் பேச்சை கேட்டு நம்மை மாற்றிக்கொள்வது சரியல்ல. உங்களை பற்றி பிறர் தவறாக பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் அப்படித்தான் என்று விட்டுவிட வேண்டும். தவறான மனிதர்கள் தவறாகத்தான் பேசுவார்கள். அவர்களை நம்மால் திருத்த முடியாது. எனவே அவர்கள் தவறாக பேசுகிறார்கள் என்பதற்காக உங்களது கடின உழைப்பையும் முயற்சியையும் வீணாக்குவது எந்த விதத்தில் நியாயம்? நமக்கு நல்லறிவை வழங்கியது நமது ஆசிரியர்கள்தானே. பொன்னையும் பொருளையும் யார் வேண்டுமானாலும் கொடுக்க முடியும், ஆனால் நல்லறிவை கொடுப்பது ஆசிரியர்கள் மட்டும்தான். எனவே நமக்கு கல்வி புகட்டிய ஆசிரியர்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள். நல்லறிவு ஒன்று போதும், நம்மை எந்த இடத்திற்கும் அழைத்து சென்றுவிடும். சீரான மனநிலை வேண்டும். உங்களது மனதை காட்டிலும் சிறந்த சக்தி இவ்வுலகில் இல்லை என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் மனதில் தோன்றிய செயலை எந்த ஒரு மாற்றுக்கருத்துமின்றி செயல்படுத்துவதன் மூலம் உங்களது வாழ்வையும் உலகையும் கூட மாற்றிட முடியும். எனவே பிறர் கருத்துக்களால் உங்களது மனதை அசுத்தப்படுத்திட அனுமதிக்காதீர்கள். இந்த உலகிலேயே நீங்கள்தான் சிறந்த மனிதர் என்பதை முதலில் நீங்கள் நம்ப வேண்டும். மேலும் தேவைக்கதிகமாக ஒருபோதும் யோசிக்கவும் கூடாது. சுய கட்டுப்பாடு தேவை பிறர் ஒருவரால் மற்றும் அவர்கள் பயன்படுத்தும் வார்த்தைகளால் சுய கட்டுப்பாட்டை இழக்கும் ஒருவரை போன்ற பலவீனமான நபர் யாரும் இருக்க முடியாது. சொல்லப்போனால் மனிதர்களால் மட்டுமன்றி சில விஷயங்களால் கூட ஒருவர் தன்னை மறந்து தடுமாறுவார். அதனால் தாங்கள் நினைத்த ஒன்றை சரியான வழியில் மேற்கொள்ள முடியாமல் போய்விடும்.
எனவே உங்களை பலவீனப்படுத்தும் எந்த ஒரு செயல்களையும் மனிதர்களையும் எப்போதும் அனுமதிக்காதீர்கள். எந்த ஒரு சூழலிலும் சுய கட்டுப்பாடு கொண்டு ஒருவரே அனைத்திலும் வெற்றி பெறுவர். நன்கு சாப்பிடவும். நாம் என்ன சாப்பிடுகிறோம் என்பதை நன்கு அறிந்துதான் சாப்பிடுகிறோம். எனவே எப்போதும் ஆரோக்கியமான உணவை சாப்பிட முயற்சியுங்கள். ஆரோக்கியமற்ற உணவுகளை ஒருபோதும் சாப்பிட வேண்டாம். உங்களது வாழ்க்கை லட்சியத்தை அடைய உங்களது உடலுக்கு ஆற்றல் தேவைப்படுகிறது. எனவே அந்த ஆற்றல் கிடைக்க வேண்டுமென்றால் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளைத்தான் சாப்பிட வேண்டும். சிவபெருமான் கூறியுள்ள இத்தகைய சிறு சிறு வாழ்க்கை ரகசியங்களை பின்பற்றும் பட்சத்தில் அனைவருமே வாழ்வில் சுலபமாக வென்றிடலாம். ஆசிரியர்களை எப்போதும் மதியுங்கள். அடுத்தவர் பேச்சை தவிர்க்கவும். மன உறுதி வேண்டும். பெரியவா தந்த இந்த பூ சூட்டுக்கு வாடாம இருக்கணுமே, இது ஏன் கவலை? மார்ச் மாதம் மந்தை வேளையில் ஒரு சத்திரத்தில் என்னுடைய தகப்பனாருடைய சதாபிஷேகம். 2 நாள் முன்னால் நான் என் சித்தப்பா சித்தியுடன் பெரியவளை தரிசிக்க பூப்பழம் பத்திரிகையுடன் காலை 7 மணிக்கு புறப்பட்டு காஞ்சிபுரம் போனோம். கூட்டமான கூட்டம். நாங்கள் வரிசையில் நின்று எங்களுடைய முறைக்காக காத்து கொண்டிருந்தோம். பெரியவள் பூஜையை முடித்து கொண்டு அந்த மரத்தடியில் வந்து அமர்ந்து கொண்டார். 1:00. சித்தப்பாவும் சித்தியும் பெரிய தாம்பாளத்தில் எல்லா பூப்பழங்கள் பத்திரிகையுடன் நான் பின்னால் தொடர நாங்கள் பெரியவாள் முன்னால் கொடுங்கல்லூர். நான் கொடுங்கல்லூர் அப்பு நாராயணன் பையன். என் அப்பாவுக்கு சதாபிஷேகம். பெரியவா ஆசிர்வதிக்கணும். இது என் 68 வயசு சித்தப்பா. 1939 உங்கள் ஆற்றுல எனக்கு உங்கள் அப்பா பாத பூஜை பண்ணியிருக்கார். உயரமாக இடுப்பில் சாவி கொத்த மாட்டின்ட்டு ராஜா மாதிரி நடப்பார். உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு உடம்பெல்லாம் வேர்த்து விட்டது. ஏறக்குறைய 47 வருஷத்துக்கு முன்னால் நடந்த விஷயத்தை நேத்து நடந்தது போல சொல்கிறாரே என்று. நான் என் தாத்தாவை பார்த்தது கூட கிடையாது. ஆற்றுல ஒரு ஃபோட்டோ கூட இல்லை. காரணம், ஃபோட்டோ எடுத்தால் ஆயுசு குறைஞ்சிருமா? அந்த காலத்தில் அப்படி ஒரு நம்பிக்கை. சித்தப்பா பதில் சொல்கிறதுக்கு முன்னாலேயே, பெரியவா எனக்கு என்றைக்கு சதாபிஷேகம்? இந்த பூவை முகூர்த்த வேளையில் அண்ணாவுக்கும் அன்னைக்கும் அபிஷேகமாக போடு. இந்தா பிரசாதம், இதை இட்டுக்க சொல்லி கொடு. பத்திரிகையை காட்டச் சொல்லி அதன் மேல் பூவையும் பிரசாதமும் கொடுத்தார். ஜுவலிக்கிற அவருடைய கண்களை என்னால் பார்க்க முடியவில்லை. காரணம், என் கண்களில் நீர் பணித்தது. நல்ல வெயில் நேரம், பகல் 2 மணி. நம்ம சாப்பிட்டு விட்டு ஆற்றுக்கு போகிறதுக்கு எப்படி 7 மணி ஆகுது ஆகும்? பெரியவா தந்த இந்த பூ சூட்டுக்கு வாடாமல் இருக்கணுமே, இது ஏன் கவலை? அருகில் இருந்த குழாயில் தண்ணி வந்தால் தண்ணி தெளிக்கலாமே என்று நான் அங்கே போன போது ஒரு வயதான மாமி ஓடி வந்து, அதில் தண்ணி தெளிக்காதீங்கோ, இனிமேல் நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, உடனே உங்கள் ஊருக்கு போய் உங்கள் பூஜாரியில் சுவாமி முன்னால் வைங்கோ, அப்புறமா பெரியவா சொன்னது போல செய்ங்கோ. சாயங்காலம் வீடு வந்து சேர்ந்ததும் முதல் வேளை சுவாமி அறையில் பெரியவள் தந்த பொக்கிஷங்களை கொண்டு வைத்தோம். சதாபிஷேகத்துக்கு மேலே செய்ய வேண்டிய காரியங்கள் தொடர்ந்தது. 3வது நாள் சதாபிஷேக முகூர்த்தத்திற்கு முன்னால் அடையார் வீட்டிலிருந்து பெரியவள் அனுகிரகத்து பூ பிரசாதம் இவைகளை எடுத்துக்கொண்டு சத்திரத்துக்கு போய் பார்த்தால் என்ன ஆச்சரியம்! இந்த கொதிக்கிற சென்னை வெயிலையும் எப்பவும் சூடாகவே இருக்க பூஜை அறையும் பிரசாத புக்களை ஒன்றும் செய்ய முடியல. வாடாமலர்களால் என் பெற்றோர்களுக்கு என் சகோதரர் மற்றும் சித்தப்பா சித்தியுடன் அபிஷேகம் செய்தோம். இதை இன்னைக்கு நினைத்தாலும் பெரியவளை நினைத்து என் கண்கள் பணிக்கிறது. இதுதான் முதலும் கடைசியுமாக நான் பெரியவளை பார்க்கிறது. ஆனால் இன்னைக்கும் என் பெற்றோர்களின் போட்டோவை பார்க்கும்போது பெரியவளின் முகம்தான் முதலில் தெரிகிறது.
மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள். பிரிட்டன் தமிழ் பக்தி.